சார்வரி வருடத்தின் தை மாதம் முடிந்து மாசி மாதம் தொடங்கப் போகின்றது. இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சூரியன் கும்ப ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார். மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி மாதம் 6ஆம் தேதியன்று ரிஷப ராசிக்கு மாறுகின்றார். புதன், சுக்கிரன், குரு பகவான், சனி பகவான் ஆகிய 4 கிரகங்களும் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். மாசி மாதம் 10ஆம் தேதி சுக்கிரன் கும்ப ராசிக்கு மாறுகின்றார். மாசி மாதம் 2ஆம் தேதியன்று வக்ர நிவர்த்தியாகும் புதன் பின்னர் மாசி மாதம் 23ஆம் தேதி கும்ப ராசிக்கு மாறுகின்றார். மாசி மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் அஸ்தமன நிவர்த்தியாகின்றார். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கப் போகிறது, என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வரவிருக்கும் மாசி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தில் மிதுன ராசிக்கு 3 குடைய கிரகமான சூரியன் 9ஆம் இடத்திலும் ராசிநாதனின் சாதகமான ஓட்டமும் ஒன்று கூடி இந்த மாதத்தை உங்களுக்கு அழகாக மாற்றி பல சங்கடங்களில் இருந்தும் வெளிவர வைக்கப் போகின்றது. இருந்தாலும் 8ஆம் இடத்து சனி பகவானும் 8ஆம் இடத்து நீச்ச குருவும் சற்று உங்களுக்கு சில பல காரியங்களில் புகுந்து கொண்டு தேவையற்ற இடையூறுகளையும் தடைகளையும் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இருந்தாலும் பெரிய பாதகம் எதுவும் ஏற்பட்டு விடும் என்று சொல்வதற்கு இல்லை. குடும்பம், உறவினர்கள், இல்லத்தார்களின் வகையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க வேண்டுமோ அதுவெல்லாம் இந்த மாதம் முதல் வாரம் முடிந்த பிறகு நல்லபடியாக முடிவடையும். ஆரோக்கிய வகையில் சின்ன சின்ன இடையூறுகள், வைத்திய செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். உத்தியோகம், பணி, பொறுப்பு விஷயங்கள் மென்மையாக நகர்ந்து கொண்டிருக்கும். தொழில் வியாபார விஷயங்கள் நினைத்ததை தாண்டி லாபங்களை தாராளமாக கொடுத்து கொண்டுதான் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களின் உள்மன கவலைகள் அனைத்தும் இந்த மாதம் சற்று குறைய தொடங்கும். புதிய சொத்து வாங்குகிற எண்ணங்கள் இந்த மாதத்தின் முடிவுக்குள் வெற்றி பெற போகின்றது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சஞ்சரிக்கும் பொழுது கடினமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் என்று மிக பழமையான ஜோதிட நூல்கள் கூறுகின்றது. இது உண்மைதான். இருப்பினும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆயுஷ்காரகனான சனி பகவான் ஆயுள் ஸ்தானாதிபதியாகவும் விளங்குகின்றார். மகரம், கும்பம் ஆகிய இரண்டும் அவரது ஆட்சி வீடாக இருக்கும். துலாம் ராசி அவரது திருவுள்ளத்திற்கு உகந்த உச்ச வீடாகும். இந்த 3 ராசிகளில் ஏதாவது ஒன்று அஷ்டமஸ்தானமாக ஜாதகத்தில் அமைந்திருந்தால் சனி பகவான் இந்த ராசிகளில் சஞ்சரிக்கும் பொழுது அளவோடுதான் பிரச்சனைகளை கொடுப்பார். வருமானத்தையும் மீறிய செலவுகள் உங்களுக்கு கவலைகளை அளிக்கலாம். செலவுகள் பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையும். தேவையற்ற வாக்குவாதங்கள் உங்களின் மன நிம்மதியை பாதிக்கலாம். திருமண முயற்சிகளில் சற்று தீர விசாரித்தும் ஆழ்ந்து சிந்தித்தும் வரனை தேர்ந்தெடுப்பது அவசியம். கவனக்குறைவாக இருப்பதால் பணம் மற்றும் பொருட்கள் களவு போக வாய்ப்புகள் உள்ளது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வயிற்று உபாதை, தலைவலி, தலைச்சுற்றல் போன்ற சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சந்தை நிலவரம் சாதகமாக மாறினாலும் ஓரளவு உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உற்பத்தியை நீங்கள் படிப்படியாக அதிகரிக்கலாம். சென்ற மாதங்களை விட தற்போதைய நிலைமை உங்களுக்கு சாதகமாக மாறினாலும் திருப்திகரமான லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க இயலாது. எந்த விதத்திலும் நஷ்டம் ஏற்படாதவாறு குரு பகவான் பார்த்து கொள்வார். புதிய முதலீடுகளையும் தொழிலை விரிவுபடுத்தும் திட்டங்களையும் சற்று ஒத்தி போடுவது மிகவும் அவசியம். பண விஷயங்களில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். முன் பணம் பெறாமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாம். நண்பர்களிடம் சற்று விட்டு கொடுத்தும் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிகளிலும் பொறுப்புகளிலும் கவனமாக இருக்க வேண்டும்.
சனி பகவானின் ஆட்சி வீடாக இருப்பதால் உங்கள் பதவிக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. இருப்பினும் சக ஊழியர்கள் செய்யும் தவறுக்கு நீங்களே காரணம் என்ற நிலை ஏற்பட சாத்தியக்கூறுகள் உள்ளது. கவனமாக இருப்பது அவசியம். கொரோனா தொற்று காரணமாக வேலையை இழந்து சிரமப்படும் மிதுன ராசிக்காரர்களுக்கு வேறு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் அது மனதிற்கு திருப்தி அளிப்பதாக இருக்காது. அதை ஒப்புக்கொள்வதுதான் இந்த நேரத்தில் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். ஏனெனில் இதன் மூலமாகத்தான் அடுத்து வரும் 9 மாதங்களில் வேறு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அஷ்டம சனியினால் ஏற்படும் தோஷம் குருவின் சேர்க்கை பலத்தால் பெருமளவு குறைந்திருக்கும். சிலருக்கு இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் ஏற்படலாம். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பேச்சிலும் கட்சி செயல்பாடுகளிலும் நிதானமாக இருப்பது அவசியம். கட்சியில் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம். அரசியல் துறையில் தீவிரமாக உள்ள ஒரு பெண்ணினால் வீண் பழி ஏற்படக்கூடும். அவசர முடிவுகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்ப்பது அவசியம். ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படும். எதையும் ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கைநழுவி போகலாம். சக நடிகர்களின் ஒத்துழைப்பு குறையும். அரசியலில் ஈடுபடுவதற்கு ஆர்வம் அதிகரிக்கும். இருப்பினும் அதை தவிர்ப்பதுதான் உங்கள் எதிர்கால நலனிற்கு உகந்ததாக இருக்கும். உங்களின் அன்றாட செலவுகளை திட்டமிட்டு குறைத்துக் கொள்வது அவசியம். ஏனென்றால் திடீரென எதிர்பாராத செலவு ஒன்று குடும்பத்தில் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு இம்மாதம் குடும்ப நலனுக்காக பொறுப்பேற்றுள்ள குரு பகவான் நீச்சமடைந்து சனி பகவானுடன் இணைந்திருப்பதால் ஏதாவது ஒரு கவலை மனதை அரித்து கொண்டே இருக்கும். உடல் நலனும் சேர்ந்து பாதிக்கப்படக்கூடும். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் தான் மூலிகைகளுக்கு அதிகாரம் கொண்டவர் ஆவார். அதனால் சாதாரண மருந்துகளினாலேயே உங்களின் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். வேலை பார்த்து வரும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை கவலை அளிப்பதாக இருக்கும். சிலருக்கு வேலையில் மாறுதல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு சனி மற்றும் ராகு பகவான் ஆகிய இரு கிரகங்களின் நிலையினால் வயல் பணிகளில் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். விவசாயத்திற்கு அத்தியாவசியமான தண்ணீர் குறைவின்றி கிடைக்கும். கால்நடைகள் மூலம் இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கலாம். உழைப்பிற்கு ஏற்ற விளைச்சலும் வருமானமும் இருக்கும். இருந்தாலும் செலவுகள் சற்று அதிகமாகவே ஏற்படும். திட்டமிட்டு செலவு செய்வதுதான் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். மாணவ மாணவியர்களுக்கு கல்விக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ளவர் புதன் பகவான் ஆவார். அவர் இந்த மாசி மாதம் முழுவதும் சுப பலம் பெற்றிருப்பதால் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி முன்னேற்றம் எந்தவித தடையும் இன்றி கிடைக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று திகழ்வார்கள். ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் படி மாணவர்கள் நடந்து கொள்வது அவசியம். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானும் குரு பகவானின் சேர்க்கையும் விரயஸ்தானத்தில் நீச்ச ராகுவின் பலத்தினாலும் உடல்நலனில் சற்று கவனமாக இருப்பது அவசியம். சீரான பழக வழக்கங்கள், தரக்குறைவான உணவு வகைகளை தவிர்த்தல், சக்திக்கு மீறிய அலைச்சல், கடின உழைப்பு ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம். கற்பனையான கவலைகள், சிறு பிரச்சனைகளிலும் உணர்ச்சி வசப்படுவது ஆகியவற்றை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வது நல்லது. எத்தகைய சூழ்நிலையிலும் கடன் வாங்காமல் இருப்பதை கொண்டு சமாளிக்கவும். தற்போதுள்ள கிரக நிலையில் வாங்கும் கடன் வளரும் என்று உங்கள் கிரக நிலைகள் கூறுகின்றது. உங்களுக்கு அனுகூலமான தினங்கள் என்று பார்த்தால் பிப்ரவரி 13, 17, 22, 24, 28, மார்ச் 4, 7, 11, 13 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலமான தினங்களாக இருக்கும். இந்த நாட்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் இல்லம் தேடி வரலாம். மார்ச் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை
சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் முடிந்தவரை பயணத்தையும் தொழில் செய்யும் இடத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். குடும்பத்துடன் குலதெய்வ கோவில்களுக்கு சென்று குலதெய்வ பிரார்த்தனையை செய்து வாருங்கள். சித்தர்கள் மகான்கள் ஆகியோரின் ஜீவ சமாதிகளுக்கு மகத்தான சக்திகள் உண்டு. அவர்களுக்கு நெய்தீபம் ஏற்றி வணங்கி வந்தால் சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் தோஷங்கள் அந்த பின்னாடியே மறையும். வியாழக்கிழமை தோறும் இல்லத்து பூஜை அறையில் மூன்று மண் அகல் விளக்குகளில் நெய்தீபங்களும் சனிக்கிழமைகளில் மூன்று மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் தீபங்களும் ஏற்றி வருவதால் உங்களுக்கு சனி பகவானாலும் குரு பகவானாலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். காலையில் எழுந்து நீராடிய பின் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டு வாருங்கள். உங்களால் முடிந்தால் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உதவி செய்யுங்கள். வயதானவர்களுக்கு அன்னதானம் மற்றும் ஆடை தானத்தை எளியுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் தன்னம்பிக்கை கொண்டு தளராது முயற்சி செய்ய வேண்டிய மாதமாக இருக்கும்.